உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன், குரல் ஒன்று, ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்தியயுகம், ஸ்தாபிப்பு. லீட் 16. வழக்கம்போல நான் முதலிலேயே சொல்லிக்கொள்வதை திரும்பி சொல்கிறேன். எல்லாமுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் விதம் உணர்ச்சி மயமாக, எண்ண ஓட்டங்களாக, நானானது நம்மையும் நம் மூலமாக ஒரு சேர பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்து பொய்யாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். இது நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அல்ல அப்படின்றது உணராமையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் சத்சங்கத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் கடைசி வரை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தால் ஒழிய அது உள் சென்று இந்த பொய்களை களையாது. பொய்களை களைவதற்குத்தான் அனைத்து சத்சங்களும். அட் த சேம் டைம் வந்து பொய்கள் களைஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து உண்மை சுரூபம் என்ன, அது ஒன்று தான் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஆன்ம பொருள் ஒன்று தான் இருக்குது. அது தானாக துலங்க ஆரம்பிக்கும். அதுவே அறுதியிட்டு நான் ஒத்தந்தான் இங்கே சத்திய பொருள், நான் ஒத்தந்தான் பேரறிவு பொருள் அப்படின்றதெல்லாம் அதுவே சொல்லிக்கொண்டே இருக்கும், விளக்கிக்கொண்டே இருக்கும். ஒரு விளக்குக்கு, ஒரு விளக்கை பார்க்கறதுக்கு, விளக்குன்னா என்ன, ஒரு ஜோதி, ஒரு அகல், அந்த விளக்கை பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதுவே விளக்கு. அது சின்ன விளக்காக இருக்கட்டும், பெரிய விளக்காக இருக்கட்டும், அந்த விளக்கே விளக்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சுரூபம், பெரிய சுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ஒன்று தான், இந்த பிரபஞ்சமான பொய் பிரபஞ்சம், அதனால் பொய் பிரபஞ்சத்தை ஒளிர்விப்பது கூட அதுதான். ஸோ அதுவே உணர்த்தும் பொய்களை நாம் பொய்கள் என்று சத்சங்கங்கள் வாயிலாக கடைசி வார்த்தை வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு கேட்டு உணரும் பொழுது, பொய்கள் விழும் பொழுது மெய்ப்பொருள், அதுக்கு இன்னொரு விளக்கு வேண்டாம், அது தானாகவே துலங்கும். இப்போ வந்து இந்த 16வது லீட், மரணமில்லா பெருவாழ்வு, விளக்கம் 16, த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங். இதில் வந்து திருமதி சாந்தி பிரபாகர், வெள்ளக்கோவில், தமிழ்நாடு, இவங்க வந்து ஒரு கேள்வியை அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ இந்த லீடு 16 மூலமாக பார்க்க போகின்றோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். வணக்கம் சார், இன்று இன்னும் சத்சங்கம் கேட்கவில்லை, மனம் சரியில்லை. மனம்னா வந்து பொய் வஸ்து, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வரல. நம்பன்றது வந்து மனம்தான். திருப்பி எண்ணங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், இதெல்லாம் வந்து நான்லேயே பதிஞ்சு கிடக்கு. ஸோ நான் தான் மனம், நான் தான் உணர்ச்சி ஓட்டங்கள். இதை வந்து சரி பண்ணவே முடியாது, இல்லைன்னு தான் தெரிஞ்சுக்க முடியும். காணல் நீர் வந்து இல்லை, நீர்னு பேர் அதுக்கு, நீர் மாதிரி பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு தார் ரோட்ல, பாலைவனத்துல, மணல் பாங்கல. ஸோ பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கே தவிர அங்க உண்மையில் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் இல்லை அப்படின்றத உணரும். அதே போல இந்த நான் வந்து, நான் மூலமாக நானே மனமாக எழுவது சரியா இருக்கணும்னு திருப்பி நினைக்கிறது வந்து நான்னுடைய பழைய வாசனைகள்னால தான் இப்படி நினைக்க வைக்கிறீங்க, நினைக்க வைக்கப்படுகிறீர்கள். புரியுதா? அதே மனம், இது சரியா இருந்ததானா
அதனால தான் அதுக்கு முன் ஸ்டேட்மெண்ட் வந்து சத்சங்கம் கேட்கவில்லை. சத்சங்கத்தை எடுத்தா விசாரம் நின்று போயிடும், புரியுதா? ஆனா வந்து சத்சங்கத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து மற்ற வேலை புரியும் தருணங்களில், குடும்பத்தில் புழங்கிக் கொண்டிருக்கிற தருணங்களில் உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். எங்க? இதே மனத்துல. ஏன்னா பார்க்கப்படணும். அது வந்து ஒரு விளக்கே. சத்சங்கம்ன்றது என்ன? சத்தை பத்தி, சத்தோட உங்களை சேர்விக்கிறது. சத்தோட உங்களை வந்து இணைக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகின்றது தானே. அதில் சொல்லப்படுறதே என்ன? மனம்னு ஒரு பொருள் இல்லை, எண்ணங்கள்னு நீங்கள் எண்ணுபவராக கூட அங்கே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு முதல்ல அந்த உண்மை தெரியல. எந்த உண்மை தெரியல? பிரபஞ்சத்திலையும் சொல்லி கொடுக்கல. என்ன உண்மை அது? ஆழ்ந்த உறக்கம், முழுமையான ஞான நிலை, அதுதான் வந்து பிறவி எடுத்தவன் அடைய வேண்டிய உன்னதமான வாழ்வு. என்ன அதுதான் வாழ்வு? இது வந்து டெட் தாட்ஸ். எல்லா எண்ணங்களும் வந்து ஆல்ரெடி டெட், தே ஆர் கெட்டிங் ரிப்பீட்டட், சரிங்களா? அதனால வந்து சத்சங்கத்தை விட்டா வேற கதி இல்லை. அதனால சத்சங்கத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கணும். திருப்பி அதுக்கும் சமூக சூழலும் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த இதனால. ஸோ அதை தவிர வந்து குடும்ப சூழல்ல எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன்னா ஆதி நாள்லேருந்து வேற ஆன்மீகம் வந்து எல்லாம் இங்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. எது வந்து நானை பத்தி இல்லையோ அதுதான் இங்க தாண்டவம் ஆடிருக்கு. போருமா? 4 பில்லியன் வருடங்களாக திரேதா யுகத்திலேருந்து தாண்டவம் ஆடினது 4 யோகங்கள் தான். போருமா? 4 மார்க்கங்கள் தான். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம்,